ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு கூட்டுறவுத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, ஸோ டேரெக்டாக நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 35,500 உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட்ல தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டுறவுத்துறை டிபார்ட்மெண்ட் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்லேருந்து உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஸோ ஏஜ், ஜென்ரு, ஃபாதர் நேம்லேருந்து, அட்ரஸ்லேருந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ண போகிறீங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி எங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 24x10 cm உள்ள போஸ்டல் கவர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 24x10 cm உள்ள ஒரு போஸ்டல் கவர் ஒன்று, எம்டி கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த கவரில் வந்து 27 ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி உங்களோட அட்ரஸையும் வந்து அதில் மென்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அந்த கவரை வந்து நீங்கள் வச்சு தான் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. அதனால் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் இந்த கவர், 27 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி உங்களோட அட்ரஸையும் மென்ஷன் பண்ண அந்த கவரையும் வந்து வச்சு ஒரே போஸ்ட் கவரில் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நேரில் இல்லைன்னா நீங்கள் தபால் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா 250 வந்து நீங்கள் பே பண்ணோம். அதே நீங்கள் ஜென்ரல் யூஆர் ஓபிசி இடபிள்யூஸாக இருந்தீங்கன்னா 500 ரூபீஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் வந்து பே பண்ணோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஸோ எனச்சு எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும்னா வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து. ஸோ மேலாண்மை இயக்குனர், சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், ஸோ டவுன் ஹால் வளாகம், பழைய பேருந்து நிலையம் அருகில், வேலூர்னு கொடுத்துருக்காங்க பற்றியில். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து நேரில் இல்லைன்னா வந்து நீங்கள் தபால் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 28 பிப்ரவரிக்குள்ளார் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சி 28 பிப்ரவரிக்குள்ளார் நீங்கள் வந்து சென்ட் பண்ணோம். ஸோ அதுக்கான அட்ரஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு 4 விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்குது. ஹோமியோபதி மருத்துவர்லேருந்து ஆயுர்வேதிக் மருத்துவர், யுனானி மருத்துவர், யோகாண்டு, நேச்சுரோபதி மருத்துவர், இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் எடுக்கிறாங்க. ஒரு ஒரு கேட்டகரிக்கு வேகன்சி இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஹோமியோபதி மருத்துவருக்கு வந்து பிஹெச்எம்எஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஆயுர்வேதிக் மருத்துவருக்கு வந்து ஸோ பிஏஎம்எஸ்ஸு, அதுக்கப்புறம் யுனானிக்கு வந்து பாருங்கள் பியூஎம்எஸ்ஸு, யோகா நேச்சுரோபதிக்கு வந்து பாருங்கள் பிஎன்ஒய்எஸ், இதுக்கு வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 வயசு இருக்கணும் குறைந்தபட்சம், அதிகபட்சமாக 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பாருங்கள் மத்திய அரசு விதிகளின்படி உங்களுக்கு வயது வரம்புலேருந்து உங்களுக்கு தளர்வுமே வந்து அளிக்கப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15,800 35,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் வந்து இதில் செல்ஃப் அட்ரஸ்லாம் இணைச்சி நான் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா 28 பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.